புதுச்சேரியில் குழந்தைகளுக்கு காய்ச்சல் குறைந்து வரும் நிலையில் பெரியவர்கள் 10 பேருக்கு H1N1 வைரஸ் கண்டறியப்பட்டுள்ளதாக புதுச்சேரி சுகாதாரத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் சண்முகம் வழங்க கேட்போம். வணக்கம் சண்முகம், புதுச்சேரி சுகாதாரத்துறை என்ன சொல்லியிருக்கு? வணக்கம் வருணன். புதுச்சேரியில் கடந்த 15 நாட்களாக வைரஸ் காய்ச்சல் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கை அதிகரித்து வந்த நிலையில் தற்போது H1N1 என்கிற இன்ஃபுளுசா வைரஸ்களும் தற்போது பாதிக்கப்பட்டு வருவதாக புதுச்சேரி சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. குறிப்பாக புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் 10 நபர்களுக்கு இந்த தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இன்ஃபுளுசா காய்ச்சல் பரவாமல் இருக்கும் வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மற்றும் பரிசோதனைகளை தீவிரப்படுத்த சுகாதாரத்துறை நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது புதுச்சேரி மற்றும் காரைக்கால் உள்ள அரசு மருத்துவமனைகளில் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்கள் 529 குழந்தைகள் சிகிச்சை பெற்று வந்ததாகவும், நேற்று மட்டும் 56 குழந்தைகள் புதிதாக அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும், தற்போது ஒட்டுமொத்தமாக புதுச்சேரி மாநிலம் முழுவதும் 201 குழந்தைகள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாகவும் சுகாதாரத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் குழந்தைகளுக்கு காய்ச்சல் குறைந்து வருவதாலும் பள்ளிகளுக்கு விடுமுறை நீட்டிக்க வாய்ப்பு உள்ளது என்றும், மேலும் திங்கட்கிழமை முதல் இதுகுறித்து அறிவிப்பு வெளியாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சண்முகம்.